ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ரகசிய கிரந்த பரிச்சயம். தற்பொழுது நாம் ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தத்தை, திவ்ய சாஸ்திர கிரந்தத்தை அனுபவித்து வருகிறோம். சனிக்கிழமை தோறும் முடிந்த அளவுக்கு நாம் இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கொடுக்க பார்க்கிறோம். அந்த கிரமத்திலே இந்த தினமும் நாம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டு தெளிவுபெற்றுக் கொள்ளலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சுவாமி, இந்த கடைசியா நடந்த சூத்திரங்கள் 28ல இருந்து 33 வரைக்கும், அந்த கொஞ்சம் இல்ல சத்தமா பிரப் பேசுங்க. ஓ சமிக்கணும் சுவாமி, இந்த பிரபத்தி வைபவம் கடைசி 2-3 சூத்திரங்கள்ல வருது. சரி, அதுல அந்த 32-33 சூத்திரங்கள்ல, சரி, அதுல இந்த ஸ்நானம் தேவையில்லை, அதிகாரத்தை இது நியமனம் தேவையில்லை அப்படின்லாம் சொல்றது, அந்த பிரகாரம் தேவையில்லை தேவையில்லன்ல, அந்த வைபவத்திலையும் இந்த திரௌபதி அவளை பத்தி எல்லாம் சொல்றா. சரி, இப்ப உள்ள இப்ப மனுஷியர்களுக்கு இப்ப இல்ல இந்த என்ன புரிஞ்சுக்கணும் சுவாமி, அதாவது இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அந்த மாதிரி ஒரு அதாவது இப்ப ஆச்சாரியன் இருக்கும் போது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் போது எப்படியும் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஸ்நானம் பண்ணிட்டு திருமணிட்டு சந்தியாவந்தனம் ஆச்சு பண்ணிட்டு போய் தான் மடத்துல போய் பிரபத்தி பண்றோம். சரி, அப்படிங்கும் போது இப்ப இந்த வைபவத்தை சொல்றதுனால என்ன சந்தேகம் தீர போறதுன்ட்டு ஒரு கேள்வி. அதாவது இதனால இப்ப உள்ள நிலவரம் படி இந்த பிரபத்தி வைபவம் எப்படி பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு, அதாவது பொருத்தம் இல்லைன்றது கூற்று இல்ல, எப்படி சரி, அந்த பிராகாரம் ஸ்நானம் பண்ணியாச்சு போய் தானே பண்ணணும் நம்ம மடத்துல எப்படியும், அதாவது எந்த ஆமா, வர்ணம் அப்படிங்கும் போது, அதாவது அந்த புரிஞ்சிருது. காலத்துல இப்படி நடந்து அதான் இல்ல, புரிஞ்சிருது. அதாவது இப்போ இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சரணாகதி பண்ணும் பொழுது அதிலே தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை அப்படின்னு வரிசையா இந்த நியமங்கள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஒரே நியமம் இருக்கு? பல நியமம் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும்தான் பல நியமம், விஷய நியமம் மட்டுமே இருக்கு. எம்பெருமான் தான் நமக்கு இந்த பிரபத்திக்கு விஷயமா இருக்கணும், பகவானிடத்துல தான் போய் நான் பண்ணணுங்கிறது தான் காட்டப்படுறதே தவிர, அதை தவிர வேற எந்த நியமமும் இல்லை அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருப்பார். சூத்திரத்தை எடுத்துட்டு 23வது சூத்திரத்தை தான் இந்த விஷயத்த சொல்றார். பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் அதிகார நியமமும் பல நியமமும் இல்லை. அதாவது பிரபத்தி பண்ணும்பொழுது, சரணாகதி பண்ணும்பொழுது எங்கேருந்து பண்றோங்கிறது கவலை இல்லை, எந்த காலத்துல பண்றோங்கிறது நிர்பந்தம் இல்லை, எந்த நிலையில இருந்து பண்றோம் அதுவும் விஷயம் இல்லை, நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதுவும் இங்க விஷயம் இல்லை, எந்த பலனுக்காக பண்றோம் அதுவும் விஷயம் இல்லை. அதாவது இதெல்லாம் சரணாகதியுடைய வைபவம். இங்கே சரணாகதின்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னா, நேர பெருமாளிடத்துல சரணாகதி பண்றது, ஆச்சாரியின் மூலமா சரணாகதி பண்றதுங்கிறது நாம் பண்றது. நாம் பண்ணுவது நேரே பகவானிடத்தை சரணாகதி பண்ணல. நேர பகவானிடத்தை சரணாகதி பண்றோம்னா, இப்போ அந்த எந்த சூழ்நிலையில இருக்கோமோ, எப்பொழுது நமக்கு பகவானே தஞ்சம் என்று தோன்றுகிறதோ, அந்த சமயத்திலே நாம் பகவானிடத்துல சரணாகதி பண்ணிக்கலாம். இது நேரே சரணாகதியை பத்தி பேச்சு. இப்ப நாம் பண்ணுவது எல்லாம் எப்படி பண்றோம்னா, ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்றோம். சரணாகதிக்கு இப்போ தீர்த்தம் ஆடுறதுங்கிறது தேவையில்லை, ஆனா மடத்துக்கு போகும்பொழுது தீர்த்தம் ஆடணுங்கிறது இருக்கு, ஆச்சாரியனை சேவிக்கும் போகும்பொழுது தீர்த்தம் ஆடுறதுங்கிறது இருக்கு. இன்னொன்னு, நம்ம இப்போ ராத்திரி எனக்கு 10 மணிக்கு தோன்றுறது, இன்னைக்கு இன்னைக்கு பெருமாள் தான் எனக்கு எல்லாம், அந்த பெருமாளுடைய திருவடிகள் தான் எனக்கு தஞ்சம் அப்படின்னு தோன்றுறது, அதுக்காக உடனே போய் நாம் ஆச்சாரியனை ராத்திரி எழுப்பி 10 மணிக்கு நீ இப்பயே எனக்கு சமாசரணம் பண்ணும், எனக்கு இப்பவே எனக்கு சரணாகதி பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம நிர்பந்திக்க முடியாது. சரணாகதிக்கு அது இல்லைன்னாலும் இந்த
செயல்களை நாம் இன்னைக்கு அனுஷ்டிக்கும் பொழுது சில சில கிரமங்கள் இருக்கு. அது சரணாகதிக்கு தேவையில்லை. மடத்துக்கு போறோம்னா பெருமாளுக்கு பெருமாளை சேவிக்க போறோம், இல்லை ஆச்சாரனை சேவிக்க போறோம்னா தீர்த்தமாயிட்டு போகணுங்கிறது அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்பட்ட கிரமம், சரணாகதிக்கு ஏற்பட்ட கிரமம். அதனால இங்கே பண்ணும் பொழுது நாம் எந்த முறையில் பண்ணணுமோ அதைத்தான் நாம் பண்ணணும். சரணாகதிங்கிறது பெருமாளையே எல்லாம் என்று நினைத்து கொண்டு அவனையே தஞ்சம், நீ தான் எனக்கு உபாயமா இருக்க போற அப்படின்னு சொல்றது. அது நேர பெருமாளிடத்துல பண்ணக்கூடியவர்கள் எந்த நிலையிலையும் பண்ணலாம். அதனால தான் இங்கே உதாரணம் எல்லாமே எடுத்தது பெருமாளிடத்துல நேர சரணாகதி பண்ணவர்கள் தான் எடுத்திருக்கா. திரௌபதியா இருக்கட்டும், தர்மபுத்திரனா இருக்கட்டும், இவர்கள் தான் நேர பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவர்கள். அதனால் அவர்களுடைய நிலைக்கு அது காட்டினார். தன்யாஸ்மி சுவாமி. சரி சரி அடியன் சுவாமி, சொல்லுங்க. ராமானு சாயனமா, இப்ப இந்த இதுல வந்து சரணாகதி செய்யறதுக்கு அதிகாரி நியமம் இல்லை, தேசகால நியமம் இல்லை, விஷய நியமம் மட்டுமே இருக்க வேணும்ன்றது பார்த்தோம். அதுல வந்து ஸ்ரீ பெருமாள் சரணாகதி பண்ணினதை பத்தி தேவர் சாதிச்சது. இப்ப இந்த இடத்துல வந்து சரணாகதின்ற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் பார்க்கிறோமா, இல்ல எம்பெருமான் கிட்ட ஜீவாத்மாக்கள் சரணாகதி பண்றத பத்தி தேசகால நியமம் இல்லை அப்படின்றத பத்தி சொல்றதா இந்த சூத்திரம்ன்றது தேவர் விளக்க முடியுமா? சரணாகதி பண்றதுக்கு தான் சொல்றாரு. அந்த சப்தம் மட்டும் சரணாகதிக்கு, சரணாகதிக்குன்னா இந்த சரணாகதி பண்றதுக்குன்னு வச்சுக்கணும். இல்லை, அதனால்தான் ஸ்ரீ பெருமாளையும் அதுல சேர்த்து இருக்கிறதா ஆமா அந்த கோஷ்டியில, சரணாகதன்ற கோஷ்டிலே ஸ்ரீ பெருமாளும் வராரா அந்த இடத்துல? ஆமா ஆமா அதாவது சரணாகதி பண்ணும் பொழுது அதுக்கு இந்தந்த தகுதி இருக்கணும், இந்தந்த எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது அங்க சொல்றது தான் குறிக்கோள். அடியன் சுவாமி, அப்ப எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்றத பத்தி ஸ்பெசிபிகேஷன் இல்லை இந்த இடத்துல இல்லையா? இல்ல அதுதான் விஷய நியமமே உள்ளதுன்னு சொல்லிட்டாரு. யாரிடத்துல சரணாகதி பண்ணணும்னா யாருக்கு சக்தியும் இருக்கு பிராப்தியும் இருக்கோ அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு சொல்ல போறாரு. அதனாலதான் இங்க பெருமாளுடைய சரணாகதி எதுக்காக உதாரணம் எடுத்திருக்காரு, அது பலிக்கலைங்கிறது காட்டுறதுக்காக எடுத்திருக்காரு. அடியன் சுவாமி, அடியன் அடியன் அற்புத சுவாமி, அதாவது பல நியமம் இல்லைங்கிறத சொல்றதுக்காகத்தான், பல நியமம் இல்லை, அது அதிகாரி நியமம் இல்லைங்கிறத சொல்றதுக்காக அந்த இடத்துல எடுத்திருக்காரு. அடியன் சுவாமி, யார் வேண்டுமானாலும் தன்யோஸ்மி சரணாகதி பண்ணலாங்கிறது காட்டுறதுக்காக. சுவாமி, தன்யோஸ்மி. ஸ்ரீமதி ராமானுஜயனம், அடியன் சுவாமி, சொல்லுங்க. சுவாமி பெருமாள் வந்து அறியாத வார்த்தைகளை அறிவிக்கிறதுக்காக ஆச்சாரிய கிருத்தியத்தையும் புருஷக்கார கிருத்தியத்தையும் உபாய கிருத்துவத்தையும் ஏறிட்டு கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்க சுவாமி? ஆச்சாரிய கிருத்தியம் சரி, புருஷக்கார கிருத்தியம் புரிஞ்சுச்சாங்க, ஆனா உபாய கிருத்தியம் தனக்கு ஸ்வரூபமா இருக்கும் போது அதையும் ஏறிட்டு கொண்டார்ன்னு சொல்றாங்க சுவாமி. ஆனா இதுல வந்து அவன் பிரார்த்திக்கல, அர்ஜுனன் பிரார்த்திக்காமலேயே அதை செய்தார், அதனாலதான் அதை ஏறிட்டு கொண்டார் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். ஆனா கீதையில வந்து நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துல பிரார்த்திக்கிற அப்படி இல்லைங்க சுவாமி, சரணாகதி எனக்கு வேற உபாயம் இல்லை, எனக்கு எது சிரேஷ்டமானதுன்னு அர்ஜுனன் கேட்கிற அப்படி இல்லைங்க சுவாமி, பிரார்த்திக்கிறனால தானே சுவாமி உபதேசம் பண்றாரு அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல அறியாத அர்த்தங்களை அடைய அறிவித்துங்கிற சூத்திரத்துல உபாய கிருத்தியத்தையும் தானே ஏற்றுக் கொள்றான்னு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை தான் காட்டியிருக்கார். ஆனா அவனை கேட்க வச்சதே பெருமாள் தானே. இந்த மாதிரி ஒரு கலக்கத்தை கொடுத்து அவனா இதை கேட்டிருக்கவே மாட்டான், அவன் பாட்டு யுத்தம் பண்ணியிருப்பான். ஆனா இந்த பெருமாள் போய் இரண்டு சேனைக்கு நடுவில் அவனை நிற்க வச்சு அவனை எல்லாரையும் பார்க்க வச்சு இது இவா நிற்கிறான், பீஷ்மன் நிற்கிறான், தோஷன் துரோணன் நிற்கிறான்னு சொல்லி அவனுடைய மனசை கலங்க பண்ணி அதுக்கு பிறகுதான் அவன் அதை கேட்கவே கேட்டான். அதனால அவனை கேட்க வச்சதே பெருமாள்ங்கிறதுனால தான் அப்படி சொல்றாரு. அவனா இத யுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே அவன் கேட்டிருந்தான்னா அப்ப அவனா கேட்டிருக்காங்கிறது ஆயிடும். ஆனா இவன் அவனா கேட்கல, அவனுக்கு ஒரு கலக்கத்தை வரவழைச்சு பெருமாள் தான் கேட்க வச்சாரு. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி, சொல்லுங்க. அடியன் சுவாமி, இந்த அனன்யார்ஹத்துவம் அது வந்து பிராட்டிக்கு மட்டுமே உரித்தான ஒரு
செயல் தானே சுவாமி. இப்ப மத்தவா இப்ப நமக்கெல்லாம் வந்து பிராட்டி பெருமாளோட மிதுனத்துலதான் நம்மளுக்கு சேஷபூத்தர்களா இருக்கும். ஆனா பிராட்டி ஒருத்தி மட்டும்தான் பெருமாளுக்கு மட்டுமே உரித்தானவளா இருக்கிறது, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கா சுவாமி? இல்லை அப்படி சொல்லலாம். இதனால் நாம் இப்போ நமக்கும் அனன்யார விசேஷத்துவம் இருக்குன்னு தான் பெரியோர்கள் காட்டுறாங்க. எப்படின்னா இப்போ பெருமாளுக்கு அடங்கினவா தான் மற்ற எல்லாருமே. அப்படி இருக்கிறதுனால நமக்கும் அந்த தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அவளிடத்துல அது பெருமாளிடத்துல தனித்துவமாக இருக்கு, நமக்கு பெருமாளிடத்துலையும் பிராட்டி இடத்துலையும் சேர்த்து இருக்கு. இது உத்தேசியமான தன்மை தானே, இதில் ஒன்றும் குறைபாடு இல்லை. அடியேன் சொன்ன தன்யாசி. ஆனா பெருமாளுக்கு மட்டும் அடிமைங்கிற அந்த ஒரு விஷயம் பிராட்டிக்கு மட்டுமே உரித்தானது. பொதுவா அடியேன் சொல்லுவா ஓ அவள் தான் வைஷ்ணவிங்கிறத அவள் சொல்லிக்கலாம். நாம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் தான் சொல்லிக்க முடியும். நாம் வைஷ்ணவன் வைஷ்ணவின்னு சொல்லிக்க முடியாது. அடியேன் சுவாமி. அதான் அதான் தன்யாசி சொல். அடியேன் ராமன் தாசன் சுவாமி. அடியேன் அடியேன் கேக்குறதா? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. பிரபத்தி பத்தி தங்களுடைய உபதேசங்கள் விளக்கம் எல்லாம் ஓரளவு நல்லா தெரியறது புரியறது. ஆனா அதை பத்தி ஒரு அந்த ஸ்ரீவசன புஷ்டத்தில் உள்ள அந்த இது இல்லாம அதை பத்தி ஒரு மற்ற சில சந்தேகங்கள் அடியனுக்கு இருக்கு, கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ நம்ம ஆச்சாரியன் மூலமா பிரபத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயம், நம்ம ஆமா. போய் பண்றோம். இதுல வந்து எப்படி இப்ப நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா சுவாமிகள் சில பேர் முன்னாடி சொன்ன மாதிரியே கால விசேஷத்தினால சில விஷயங்கள் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனப்பறம் ஆகுது. சில பேர் வந்து ஒரு இதுவா இருக்கவா குழந்தைகளுக்கு பூணல் போட்ட உடனே கொண்டு போய் ஆச்சாரியன் கிட்ட பிரபத்தி பண்ணி பண்றா. இது ரெண்டுமே வந்து அந்த வயசுல அவளுக்கு அந்த பிரபத்தி பத்திய ஒரு இது வந்து புரியுமா, அந்த அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு இது அவகிட்ட இருக்குமா அப்படிங்கிறது ஒரு இது. இதை தவிர முதல்ல அது அதை இந்த பார்த்து பிரப ஆ முதல்ல அதுக்கு பதில் பார்த்துடலாம். ஆடி அதாவது இப்போ ஒரு சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் இப்போ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறா அப்பா அம்மா. அப்போ அந்த குழந்தைக்கு பிரபத்தியை பற்றி ஒன்றும் தெரியாது, சரணாகதி பற்றி ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு அப்பா அம்மா சொல்கிறாங்கிறதுனால பண்ணிக்கிறான் அந்த குழந்தை. இப்போ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த சரணாகதிங்கிறத விட ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது அங்கே முக்கியம். ஒரு ஆச்சாரியனுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுறது, அந்த அடியே அடியே. ஆச்சாரியன் மூலமாக நமக்கு பகவத் ராமானுஜ சம்பந்தம் நடக்கிறது, ஆமா எம்பெருமானார் சம்பந்தம் கிடைக்கிறதுனால, இந்த எம்பெருமானாருடைய கிருபையினால இப்போ இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல் வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுறது. அதுக்கு மேலே எப்படியும் அந்த குழந்தைக்கு அந்தந்த வயசில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைய நல்லா தயார்படுத்த வேண்டியது அந்த அப்பா அம்மாவுடைய கடமை. எப்படி சமாஷணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ முனைப்பா போய் பண்ணினாலோ, அதே போல விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்கும் அவளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதான் சொல்லிக் கொடுக்கணும். அடியேன் அடியேன் அடியேன். அது சொல்லிக் கொடுக்காம விட்டான்னா அவளுடைய கடமையிலேருந்து அவ தவறிடுவா. ஆமா இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் இவன் வளர தொடங்குறான், அதுக்கு மேல அவனுக்கு இந்த ஆத்மா யாரு, நம்முடைய குறிக்கோள் என்ன, எப்படி பகவானை அடையணும், அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் அவனுக்கும் அந்த உணர்வு ஏற்படணும். அது ஏற்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. அது ஏற்படாமலே சில பேருக்கு போயிடலாம். சில பேர் அப்படியே சமாஷணம் பண்ணிக்கிறார், அப்புறம் பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கு போறா படிக்கிறா, அதுக்கு மேலே கல்லூரிக்கு போறா படிக்கிறா, அதுக்கு மேலே வேலைக்கு போறா, வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது, சுகமாக வாழ்றது, அதுல பேர் மேலும் மேலும் பேர் பெறது. அப்படின்னு அவள் போயிட்டான்னா அவ்வளவுதான், அவளுக்கு இழந்து போயிடும். ஏன்னா சம்மதத்தினால விஷயமே அவளுக்கு பிரயோஜனம். பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு நிறைய இடங்கள்ல வியாக்கியானங்கள்ல வர வர பார்த்துட்டே இருக்கும். அது பரமபதத்துக்கு போகணும்னா ருச்சி இருந்தா தான் போக முடியும். ருச்சி இல்லாம ஒரு வாய்ப்பும் கிடையாது கண்டிப்பா. அதனால அந்த ருச்சியை ஊட்ட வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டுட்டான்னா அது
அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு எப்படி பெருமாள் நியமிச்சிருக்காரோ, ஏதாவது ஒரு ஆச்சாரியர் மூலமாகவோ நல்ல உயர்ந்த ஒருத்தம பாகவதர் மூலமாகவோ அவருக்கு ஏதாவது ஒரு தொடர்பு கிடைச்சி அது மூலமாக அவனுக்கு ருச்சி வந்து அதுக்கு மேலே விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவன் போனான்னா கண்டிப்பாக அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தமானது நல்லா உதவி பண்ணும். அதான் நமக்கு யோகியத்தைகள் எவ்வளோ விஷயத்துல யோகியத்தை இல்லை, இப்போ நமக்கு என்ன யோகியத்தை இருக்கு, எம்பெருமானார் சம்பந்திங்க அந்த யோகியத்தை இருக்கு, ருச்சி இருக்கணும், இந்த ரெண்டு இருந்தால் நமக்கு எம்பெருமான் கண்டிப்பாக உதவி பண்ணுவான், மோட்சம் கொடுப்பான். அதை தவிர எத்தனையோ யோகியத்தை இருக்கு நமக்கு. இப்போ இருக்க வேண்டிய நிலையிலேயே நாம் இருக்கோம், அடிப்படை ஆச்சாரங்கள் கூட இல்லை, அடிப்படை நல்ல குணங்கள் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் எம்பெருமானார் சம்பந்தம் நமக்கு இருக்கு. இந்த எம்பெருமானார் நம்ம உஜீவனம் அடைய பண்ணுவார், நமக்கும் இந்த சம்சாரத்தில் வாழ்க்கை வேண்டாம் போதும் அப்படிங்கிற எண்ணமாக நம்ம இடத்துல இருக்கணும். அது அந்த பையனுக்கு அந்த பிள்ளைக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ அந்த பிள்ளைக்கு நற்செய்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜீவாத்மா என்ன மாதிரிய இதை கடைப்பிடிக்கணும், சரணாகிதி முழு மனசோட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உணர்ந்து பெருமாளை பத்தி உணர்ந்து பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு ஜீவாத்மா கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகள் அல்லது நெறிகள் என்ன சுவாமி? இது நமக்கு இப்போ மூக்ஷு படியில ஏற்கனவே பார்த்தோம், புறம்புண்டான பற்றுகளை அடைய வாசனையோடைய விடுகையும் எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றுகையும் அந்த சூத்திரத்துல பார்த்தோம். ரொம்ப முக்கியம் அந்த விஷயம், ரொம்ப முக்கியம். பெருமானே எல்லாம் தெரிஞ்செடுத்து நம்ம மனசு அதை ஒத்துன்றது, ஏற்கனவே நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டுடுது, ஏற்கனவே நாம் இந்த ஒரு வைஷ்ணவ சூழ்நிலையில இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் நம்ம வெளி விஷயங்கள்ல ஆசை இல்லாமல் இருக்கணும். வெளி விஷயங்கள்னா பெருமானை தவிர மற்ற விஷயங்கள், ஏதோ ஒரு தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து ஐயோ பார்த்துட்டே இருக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியை அதை போய் வெளியில் போய் பார்க்கறது, இல்லை வீட்டிலேயே இருந்து பார்க்கறது, இல்லை வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு கையில் வார பத்திரிகையோ மாத பத்திரிகையோ அதையே வச்சு படிச்சுட்டே இருக்கிறது, சொந்தக்காரர்களுடைய தேவையில்லாமல் ரொம்ப உறவு பாராட்டி கொண்டு வெறும்னா லௌகிகமாகவே உடம்புக்காகவே இருப்பது, அதேபோல் வெளியில் போய் உழைச்சி சம்பாதிக்கிறது கூட வயிற்று பிழைப்புக்கு என்ன வேணுமோ அது வர வழி இல்லைன்னா அதை பண்ணலாமே தவிர, அதில் ரொம்ப நாம் அப்படியே நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மேலே மேலே வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும் இப்படின்னு முயற்சி பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சம்பிரதாயத்துக்கு நம்முடைய ஆத்மாவுடைய இந்த பயணத்துக்கு தடையாகவே தான் வரும். அதனால் முதல்ல அதெல்லாம் போக்கணும். வெளியில் பெருமாளுடையும் பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் இந்த வட்டத்துக்குள்ள நம்ம அமைச்சுக்கணும் கைங்கரியம். என்னால் முடிஞ்ச கைங்கரியம், நம்மளால் எந்த கைங்கரியம் முடியுமோ அந்த கைங்கரியத்தை எடுத்துன்னு பண்ணணும். குறைந்தபட்ச கைங்கரியமாக இருந்தால் கூட அதை விடாமல் தினமும் பண்ணணும். ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போகிறேன், இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கூடாது. பெருமாளாக இருக்கட்டும், ஆச்சாரியன் சன்னதியாக இருக்கட்டும், பெருமாள் சன்னதியாக இருக்கட்டும், ஆச்சாரியன் திருமாளிகையாக இருக்கட்டும், மடமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கைங்கரியம் எடுத்துட்டோம்னா அதை தொடர்ந்து தினமும் பண்ணணும். இது முதல் விஷயம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்கிறத அந்த சூத்திரத்திலே காட்டியிருக்கார். நம்ம எம்பெருமான் நல்லது பண்ணுவான், மோட்சத்தை கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதே சமயம் நம்பிக்கை இருக்குங்கிறதுனால சரி நம்ம பாட்டு இங்கேயே சௌகரியமா இருக்கலாம், இந்த உலகத்திலே எல்லாம் வீடு இருக்கு, எல்லாம் குழு குழு வசதி இருக்கு, வண்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, சரி இதே நம்ம எத்தனை நாள் முடியுமோ அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னைக்கு பெருமாள் திருவடி சேர்த்துக்கு போறான், கூவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, கூவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு அதையே ஆசைப்பட்டு இருக்கணும் பெருமாள் இடத்துல. அதுக்கப்புறம் ஆச்சார இடத்துலையும் பெருமாள் இடத்துலையும் உறுதியான விசுவாசம் இருக்கணும். திருமந்திரத்துல துவயத்துல அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நல்ல அடியார்களிடத்துல ஒரு பிரதிபத்தி இருக்கணும். அவர்களுக்கு நம்மால ஆன கைங்கரியங்களை நம்ம பண்ணணும், அவர்களை ஆதரிக்கணும். அதுக்கு மேல எப்பொழுதும் இதை போல ஒரு சத் சங்கத்திலேயே இருக்கணும், அடியார்களுடைய கோஷ்டியிலே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை பாரிப்பு இருக்கணும். அதுக்கு மேலே நல்ல ஒரு கடைசியாக காட்டப்படக்கூடியது அந்த சூத்திரத்தில் நல்ல ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடி நிழலில் ஒதுங்கி அவருடைய உபதேசங்களை கேட்டுட்டு அதுபடி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுட்டு அவருக்கு என்ன முடியுமோ அந்த கைங்கரியங்கள் அதை நம்ம பண்ணிட்டு அப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் திவ்யதேசங்களில் வசிக்கணும், இல்லை ஏதோ அபிமான ஸ்தலமோ ஆழ்வாராச்சாரிய அவதார ஸ்தலமோ அந்த மாதிரி இடங்கள் சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி ஏதோ ஏகாந்தமாக பெருமாளை அனுபவித்து கொண்டு காலக்ஷேபங்களை கேட்டுண்டு
இப்படியே பொழுதுபோக்கின்றது உத்தமமாக இருக்கும். காலக்ஷேபமும் கேட்கணும், கைங்கரியமும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். வெறும் காலக்ஷேபமே கேட்டுண்டு கைங்கரியமே பண்ண வேண்டாம், அதெல்லாம் வேற யாராவது பண்ணிப்பா அப்படியே விட்டக்கூடாது. சரி, கைங்கரியமே பண்ணிட்டு காலக்ஷேபம் கேட்கலன்னு என்ன ஆகும்னா, நமக்கு ஞானம் வளராது. கைங்கரியங்கள் பண்ணும்போது தவறுகள் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். அதாவது ரெண்டுமே இருக்கணும், காலக்ஷேபமும் இருக்கணும் கைங்கரியமும் இருக்கணும். அப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இது எல்லாருமே இது வந்து இப்போ இது 60 வயசுக்கு மேலே தான் பண்ணணும், 80 வயசு மேலே தான் பண்ணணுங்கிறது கிடையாது. 30 வயசுல இருக்கிறவர்களும் எவ்வளோ சீக்கிரம் இந்த நிலையை அடையணுங்கிறத பார்க்கணும். 40 வயசுல இருக்கிறவங்களும் எவ்வளோ சீக்கிரம் இதை அடையணுங்கிறது எல்லாருக்கும் குறிக்கோள் இதுதான் இருக்கணும். இருக்கிற காலம் நல்ல குணானுபவங்களையும் கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டு இருக்கணும். பகவத உபசாரம், பாகவத உபசாரம், ஆச்சாரிய உபசாரம் பண்ணாம எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சுருக்கமான தேவைகளை வச்சுட்டு, ஒரு குறைந்தபட்ச தேவைகளை வச்சுட்டு, ஆசைகளை குறைச்சிட்டு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். அதுக்கு ஆழ்வாராச்சாரியின் கிருபை வேணும். அதையும் நம்ம அவர்களிடத்திலே பிரார்த்திச்சுக்கலாம். எம்பெருமானத்திலே எந்த ஒரு அபசாரமும் படாமல் கைங்கரியங்களை மட்டும் பொழுதுபோக்கிண்டு, காலக்ஷேபத்தை மட்டும் பொழுதுபோக்கிண்டு வச்சுட்டுரு அப்படின்னு அவனிடத்திலே பிரார்த்திச்சுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது சொருபத்துக்கு சேர்ந்தது, சொருபத்துக்கு சேர்ந்ததை பிரார்த்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி பிரார்த்திச்சுங்க. அதுபடி எவ்வளோ குறைந்தபட்ச சௌகரியங்கள் தேவைகள் அதை வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கைங்கரியங்களை ஈடுபட்டு இருக்க முடியுமோ அது ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 பாக்கியம் சுவாமி. அடியன் தன்யோஸ்மி. இப்ப எப்படின்னாக்கா அடியன், ஃபேமிலியில ஃபோர்ஸ்னால வந்து நீ சேவை நீ சொன்னது ரைட்டு. 8-10 வயசுக்கெல்லாம் உபநயனம் பண்ணிடுறா. உடனே ஆச்சாரியர்கிட்ட கூட்டு போனால், எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளில் அவர் சொன்னார், சின்ன பையனாக இருக்கான், இவனுக்கு வந்து திருமந்திரம் துயலம் கற்றுக் கொடுத்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இல்லை, 2 வருஷம் கழிச்சு 2-3 வருஷம் கழிச்சு கூட்டுன்னு வாங்கன்னு சொன்னான். அதனால வந்து வாட் இஸ் த ஐடியல் ஏஜ் ஃபார் உபநயனம் சமாஷன்? உபநயனம்னா 7 வயசுல பிராமண குழந்தைகளுக்கு 7 வயசுல பண்ணிடணும். அதுக்கு மேல 1 வயசு கூட ஆக்கக்கூடாது. அதுதான் உச்சிதம். கர்ப்பாஷ்டகம்னு சாஸ்திரம் சொல்றது. குழந்தை கர்ப்பத்துல உருவானதுலேருந்தே வயசு கணக்கு. அதனால 8 வயசு ஆகும்பொழுது, 8 வயசுனா கர்ப்பத்திலோட சேர்த்து அப்போ உபநயனம் பண்ணிடணும். உபநயனம் பண்ணின உடனே சமாசனம் பண்ணிடணும். அதாவது மந்திர உபதேசம் முக்கியம். மந்திர உபதேசத்தை வாங்கிண்டாலே அதுவே ஒரு நன்மையை பண்ணும். அதுக்கு மேலே எந்த வயசுல அந்த குழந்தைகளுக்கு அர்த்த விசேஷங்களை புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அந்த வயசுல அர்த்த விசேஷங்களை சொல்லி கொடுக்கலாம். ஆனால் மந்திர உபதேசம் முதல்ல நடந்துடணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம தான் பக்குவமாக முதல்ல கிரகத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தான் முதல்ல ஒரு ஞானாச்சாரியின் ஸ்தானத்தில் இருந்து குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணி, உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நடத்தையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். வெறும் உபதேசம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாலும் போதாது, நடத்தையும் அதுக்கேற்ற போல சாத்விகர்களாக இருந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பொறுமையை காட்டி இந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சத்து விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்லி அப்படி வளர்த்து, அதுக்கப்புறம் தகுந்த வயசு வரும்போது இந்த குழந்தையே எப்படியும் ஏதோ ஒரு காலக்ஷேபம் கேட்கறது அதுக்கு நாம் சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். அது 14 வயசோ 15 வயசோ, 14-15 வயசுலாம் வந்தால் நல்லா புரிஞ்சுக்கும், அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்படி அந்த 13-14 வயசு வந்துடுத்தினாலே நல்ல சாஸ்திர அர்த்தங்கள்லாம் கிரகிச்சுக்கக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ அந்த வயசில் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மந்திரோபதேசம் முதல்ல ஆகிடும். அது உபநயனம் பண்ணின உடனே பஞ்சசம்ஸ்காரங்கள் தான் நம்முடைய பெரியவர்கள் வச்சுருக்கிறது. உபநயனம் இருக்கிறவர்கள், உபநயனம் இல்லாதவர்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவர்களுக்கும் அதே தான். முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் மந்திரோபதேசம் வரைக்கும் ஆகிடலாம். அதுக்கு மேலே அர்த்த உபதேசம் எந்த வயசில் அது அந்த குழந்தைகளுக்கு புரியறதோ அந்த வயசில் அதை கற்றுக் கொடுக்கலாம். அதுவே காலக்ஷேபங்கள் தான் அத்தனை வயசு. நம்ம தத்துவார்த்தங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கலாம். குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஆத்மா வேறு உடம்பு வேறு அப்படிங்கிறத புரிய வச்சுன்னு தான் இருக்கணும் நம்ம. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது, ஐயோ இப்படி தான் சொன்னால் குழந்தைக்கு புரிஞ்சிருமா புரியாதா அப்படின்லாம். சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு ஆத்மாங்கிறது வேறு உடம்புங்கிறது வேறுங்கிறத நல்லா புரிய வைக்கணும். அப்போ தான் அந்த வளர பருவத்திலேருந்தே அந்த பகுத்தறிவு அவர்களுக்கு இருக்கும். சாதிச்சது கரெக்டு. ஆனால் இந்த வேதம் இதெல்லாம் கத்துக்கிறாள் அந்த ஆவணி ஆவட்டத்துக்கு அப்புறம்,
அது கூட ஐடியல் ஏஜ் வந்து உபநயனம் ஆன உடனே ஆச்சாரியன் கிட்ட போன உடனே கத்துக்கலாம். ஆனால் அவனுக்கு எப்படி புரியுதுன்றது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேதத்துல ஒன்றும் அர்த்தம் எல்லாம் முதல்ல கத்துக்க போறது இல்லையே. முதல்ல வேதம் மனப்பாடம் பண்றதுக்கு 6 வயசு 7 வயசுலேருந்தே மனப்பாட சக்தி நல்லா வந்துடும். அதனால்தான் அந்த வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பாசுரங்கள்லாம் சொல்லி கொடுத்துடும். 8 வயசுக்கெல்லாம் வேதம் சொல்ல கற்றுக்க ஆரம்பிச்சா தான் 15 வயசுக்குள்ள வேதத்தை கற்றுக்க முடியும். முழுக்க மனப்பாடம் பண்ணணும் முதல்ல. மனப்பாடம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் 15 வயசு 16 வயசு 18 வயசு வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிடும் மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி. அதனால் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமோ அதெல்லாம் 8 வயசு ஆரம்பித்தா தான் 16 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியும். இப்போ வேதம்னா வேத பாகம் இருக்குது, அதுக்கு மேலே உபநிஷத்துக்கள் இருக்குது, அதுக்கு மேலே பகவத்கீதை இருக்குது, அதுக்கு மேலே அருளிச்செயல் இருக்குது, திவ்ய பிரபந்தம் இருக்குது. இத்தனையும் மனப்பாடம் பண்ணணும்னா இப்போது 40 வயசு ஆகிடுதுன்னா அவரால் மனப்பாடம் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஏதோ ஒரு சில பேருக்கு வேணால் அது மாதிரி அமையும், கொஞ்சம் காலம் தாழ்த்தி கத்துண்டா கூட மனப்பாடம் ஆகும். மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல மனப்பாடம் பண்ணிடணும். அர்த்தங்கள் தானே அவரவர்களுக்கு ஆசை ஏற்படும். வேதத்தை சொல்ல சொல்ல இந்த வேத பாகத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வேத பாகத்துக்கு என்ன அர்த்தங்க, அந்த ஆர்வம் அவர்களுக்கே ஏற்படும். அது சாஸ்திரமே ஏற்படுத்தும், பகவானே அந்தரியாமையாக இருந்தே ஏற்படும், அதை ஏற்படுத்தும். இதுல தான் நமக்கு முனைப்பா இருக்கணும். நம்ம பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எப்படி படிக்க வைக்கலாம், இதை கத்துக் கொடுக்கலாமா, இந்த விளையாட்டு கத்துக் கொடுக்கலாமா, அந்த விளையாட்டு கத்துக் கொடுக்கலாமா, இது ஒரு இசைக்கருவி கத்துக் கொடுக்கலாமா, இதெல்லாம் பாக்குறாளே தவிர, வேதத்துல நல்ல ஒரு அத்தியனம் பூர்த்தியா பண்ணணும். அதே போல அருள்செயல், 4000 திவ்யப்பிரபந்தம் ஒரு 15 வயசுக்குள்ள கத்துக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமா பார்க்கணும். ஏன்னா இந்த வயசுல விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் கஷ்டம். இப்ப இன்னொன்னு, இப்ப கத்துக்கிற போய் ஏதோ ஒரு விளையாட்டு கத்துண்டாலோ இல்ல ஏதோ ஒரு இசைக்கருவியை கத்துண்டாலோ அதை என்ன பண்ண போறா? சாஸ்திரியமான இப்போ இசைக்கருவிகள் கத்துண்டான்னா அது சரி, பிற்காலத்துல இருக்காது, எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லலாம். மற்றபடி விளையாட்டுகளோ இல்லை இதெல்லாம் கத்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஏதாவது இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் உபயோகப்படுத்த போகிறாளா? ஒன்றும் உபயோகப்படுத்த போகிறது இல்லை. இதெல்லாம் ஆயாசத்தை தான் கொடுக்கும். அதில் காட்டக்கூடிய முனைப்பை சம்பிரதாய விஷயங்கள் நல்லா கத்துண்டு ஆழமான புரிதலோடு இருக்கிறதுக்கு இந்த குழந்தைகளை நாம தான் தயார் பண்ணணும். ஆனால் அர்த்தத்தை கத்துக்கிறதுங்கிறது அது 15 வயசு 14 வயசு 15 வயசு மேலே அந்த குழந்தைகளுக்கே ஆர்வம் வரும். அப்போ தான் அந்த அர்த்தத்தை பற்றி போகணும். முதல்ல எல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும். அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணது. உபநயனம் எப்போ பண்ணணும், அதாவது ஐடியல் ஏஜ், அப்புறம் வந்து ஆச்சாரியன் கிட்ட ஆக்ஷன் போகணும், அப்புறம் வேதத்தை கற்றுக்கணும், தேவப்பிரபந்தம் கற்றுக்கணும். இதெல்லாம் தொண்டை மண்டலத்துல திருவல்லிக்கேணி, திருமழிசை, காஞ்சிபுரம் இந்த இடத்தெல்லாம் முடியும். சப்போஸ் ஒருத்தர் வந்து அமெரிக்கால இருக்காரு, போபால்ல இருக்காருன்னா அவரால் இது முடியுமான்றது அவளுடைய இஷ்டம் இல்லையா? இஷ்டமே அது கிடையாது. அவள் இஷ்டம்னா அவளே நஷ்டமாயிடும். அவ்வளவுதான், எல்லாம் முயற்சி பண்ணணும். எங்க இருந்தாலும் இப்போ அமெரிக்கால இருந்தா கத்துக்க முடியாதானே? இப்ப எல்லாம் அழகா இப்ப நிறைய சந்தைகள்லாம் ஆன்லைன்லயே இருக்கு. சொல்லிக் கொடுக்குறவளும் ஃபோனில் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கா, ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கா, எத்தனையோ பேர் ஆன்லைனில் கற்றுட்டுருக்காளே. நம்ம அதுக்கெல்லாம் முனைப்பாக இருக்கணும். எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். அப்பா அம்மாவே ஒரு முதல் 1 வருஷம் 2 வருஷம் நித்தியானுசந்தானம் முழுக்க அப்பா அம்மாவே கற்றுக் கொடுத்துடலாம். அவர்களுக்கு முதல்ல அது பரிச்சயம் இருக்கணும். அவர்கள் பரிச்சயம் கொண்டு அதை அவர்களே கற்றுக் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர்களுக்கு இந்த தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மற்ற யார் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ ஏதோ பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறா, இதை கற்றுட்டு வாங்கன்னு சொல்கிறா, அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அது போல் இதையும் நம்ம முக்கியமாக வச்சுக்கணும். அடையன் சுவாமி வாக்கியம் என்ன காரணம்னா, முக்கியமாக இப்போ பாசுரங்களோ வேதமோ உபனிஷத்தோ இதெல்லாம் இப்போ மனப்பாடம் பண்ணினா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வயசில் அந்த பிள்ளை வந்து அர்த்தத்தை கற்றுக்க போகும்பொழுது எல்லா பாசுரங்களும் சாஸ்திரமும் மனப்பாடமாக இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் டக்கு டக்குன்னு புரியும். அவர்கள் சட்டு சட்டுன்னு புரியும். பாசுரமே ஞாபகம் இல்லைன்னா அந்த பாசுரத்துடைய அர்த்தம் எப்படி அவ்வளோ சுலபமாக ஞாபகமாக இருக்கும்? அது அவ்வளோ சுலபமாக கை வராது. அதான் பாசுரங்கள்
வேத பாகம், உபனிஷத் பாகம், கீதா பாகம், சகஸ்ரநாமம் இதெல்லாம் வந்து முதல்ல கத்துட்டணும். அது கத்துன்ட்டா தான் பிற்காலத்தில் அர்த்தத்தை கற்றுக்கும் போது ரொம்ப சுலபமாக அவர்களால் நினச்சி புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் அது கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது பார்க்கணும். சரி சரி, அடுத்த முறை சந்திப்போம். ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடி கணேசனும் ஜீயர் திருவடி கணேசன்.